இப்போது பிடெக் அட்மிஷன் ஆரம்பம். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். நம்ம ஒரு 14 அம்ச கோரிக்கைகள் சென்னை மாநகராட்சி கொடுத்திருந்தோம். அதில் அந்த அதில் வந்து பல கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கவுன்சில் ரெசல்யூஷனை, அதாவது அரசாங்கத்தை மீறி அப்படின்ன போது அரசாங்கத்திற்குள்ளேயே இரண்டு விதமான நபர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மழைநீர் வடிகால்லேயே அவர் பல ஊழல்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ அவரையே இன்று வரை அவர்கள் வந்து பொறியாளராக வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து முழுக்க முழுக்க இந்த டெண்டருடைய விலை மதிப்பை வந்து சந்தை மதிப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு இருப்பதற்காக செய்யப்பட்டுள்ள ஒரு ஊழல் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இப்போ வந்திருக்கு. திமுக ஆட்சியில் கிறிஸ்டிய நிறுவனம் பல டெண்டர்களை எடுத்துட்டு இருக்காங்க. ரேஷன் துறையில் சந்தை மதிப்புக்கு எடுக்கிறாங்க. முன்னாடி சந்தை மதிப்பை விட 20-30 ரூபாய் கூட எடுத்துட்டு இருந்தது. 30 வருஷமாக பிசினஸ் செய்யக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 2016 அவருக்கும் அவர் மனைவிக்கும் சேர்த்தே ஆண்டுக்கான வருமானம் வெறும் 16 லட்சம் தான். 3 ஆண்டுகளில் இந்த 16 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் 95 லட்சமாக எப்படி மாறுகிறது? விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் ஆயிருக்கு. பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த 3 மாத காலகட்டத்தில் தேர்தல் காலகட்டத்தில் அவங்க அறிவிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற தொடர்பாக, குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஊழல் நிறையா நடந்திருக்கு அப்படின்ட்டு பல விஷயங்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அறப்போர் இயக்கம் பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கான அறிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டு வந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக அந்த திமுக அந்த அந்த அறிக்கை தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசினாங்க. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ட்டுலாம் வந்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் வந்து பல்வேறு அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருந்தார். இப்போ இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக அதிமுக மாதிரியே செயல்படுதா, இல்லை அதிலிருந்து வேறுபட்டு சரியான பாதையில் போகுதா அப்படிங்கிற தொடர்பாக தான் நம்ம பேசுகிறோம். அறப்போரியத்தை சார்ந்த திரு ஜெயராமன் அவங்க தான் இருக்காங்க. பல்வேறு கேள்விகள் தொடர்பாக நம்ம இங்கே முன்னுக்கு இருக்கோம், வாங்க பேசுவோம். வணக்கம். 3 மாத கால இந்த ஆட்சி 90 நாள் முடிச்சிருக்காங்க, எப்படி இருக்குது? குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் கடந்த காலங்களில் அமைச்சர் வேலுமணியில் தொடங்கி பல அமைச்சர்கள் பல்வேறு விஷயங்கள் தவறாக செஞ்சிட்ருக்காங்க, சுட்டி காட்டிகிட்டே இருந்தீங்க. திமுக ஓரளவுக்கு வேறுபட்டிருக்கா? ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். உதாரணத்திற்கு, ஒரு சில நல்ல அதிகாரிகளை ஒரு சில துறைகளில் வச்சுருக்காங்க. அதன் ஒரு தொடர்ச்சியாக என்ன நடந்திருக்குன்னா, சில மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, சென்னை மாநகராட்சியில் நாம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக கேட்டு வந்த இஎம்டியை ஆன்லைனில் கொண்டு வரணும், அதாவது டெண்டருடைய வைப்பு தொகை அதை வந்து ஆன்லைனில் கொண்டு வரணும். ஏன்னா அது வந்து நேரடியாக அந்த பொறியாளரை போய் டெண்டர் போடும்போது சந்திக்கக்கூடியதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் தான் அந்த டெண்டர் ஃபிக்ஸிங் எஃப் டெண்டர் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான ஆரம்பமே அதுதான். அப்போது அதை ஆன்லைனில் இருக்கணும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் அந்த பொறியாளரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இந்த விஷயங்களை வந்து தற்பொழுது சென்னை மாநகராட்சியில் அமல்படுத்தியிருக்காங்க. இஎம்டி ஆன்லைனில் கொண்டு வருது, மிஷினரி சர்டிஃபிகேட் வந்து இனி கேட்கப்படக்கூடாது அப்படிங்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் லிமிட்டட் டெண்டர். நம்ம ஒரு 14 அம்ச கோரிக்கைகள் சென்னை மாநகராட்சி கொடுத்துருந்தோம். இப்போ அதில் வந்து பல கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கவுன்சில் ரெசல்யூஷனை கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் அவங்க அப்லோட் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. இப்பொழுது மாதம் மாதம் அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது. அதே மாதிரி வந்து லிமிட்டட் டெண்டர், அதாவது ஒரு 3 பேரை மட்டும் கூப்பிட்டு அவங்கக்கிட்டேருந்து மட்டும் கொட்டேஷன் வாங்கி போடுறது, அது இந்த செயல்முறை மூலமாக அவங்களுக்கு தேவையான ஆட்கள்கிட்ட இருந்து மட்டும் கான்ட்ராக்டர் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தது. அந்த மாதிரி லிமிட்டட் டெண்டர்லாம் இனி வேறு சிறிய தொகைக்கு மட்டும்தான் இருக்கணும், 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே ஓப்பன் டெண்டராக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தரப்பில் இது நல்ல நல்ல மாற்றங்களாக நாங்கள் பார்க்கலாம். அந்த வைப்பு தொகை விஷயம் சொல்லியிருந்தீங்க, மணலியில் ஒரு இன்ஜினியர் வந்து இதாக செயல்பட்டார், கடந்த காலங்கள் மாதிரியே செயல்பட்டார், அவங்களை வந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போது இங்கே அரசாங்கத்தை மீறி அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து கடந்த காலங்களில் பண்ண மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்களா இன்னுமே பார்க்கும்போது? அதாவது அரசாங்கத்தை மீறி அப்படின்ன போது அரசாங்கத்திற்குள்ளேயே இரண்டு விதமான நபர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மணலியில் நடந்தது, அங்கு ஒரு லோக்கல் அரசியல்வாதியுடைய அழுத்தத்தினால தான் அந்த குண்டர்கள் நிப்பாட்டப்பட்டார்கள் அப்படின்னு நமக்கு தகவல் வந்தது.
அது என்கொயரியில் இன்வெஸ்டிகேஷனில் வெளியே வரணும். அப்பொழுது ஆளுங்கட்சியுடைய அரசியல்வாதியுடைய அடுத்தவங்க அங்கே இருந்ததா அப்படிங்கிறது வெளியே வரணும். இன்னொரு பக்கம் அதிகாரிகள் இன்னும் மாற்றப்படவில்லை. அதிகாரிகள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்களே தவிர அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றியிருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ ஒரு சீஃப் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு ஊழல்களுக்கு காரணமாக நம்ம நம்மளுடைய புகார்களில் நேம் பண்ணியிருக்கக்கூடிய இரண்டு முக்கிய இன்ஜினியர்கள் வந்து ஒன்று புகழேந்தி, அவர் ரிட்டையர் ஆயிட்டார். இரண்டாவது நந்தகுமார் என்ற அதிகாரி. நந்தகுமார் என்ற அதிகாரி இன்னும் கூட தலைமை பொறியாளர் மழைநீர் வடிகாலாக வச்சிருக்காங்க. மழைநீர் வடிகால்லேயே அவர் பல ஊழல்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ அவரையே இன்று வரை அவர்கள் வந்து பொறியாளராக வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்து வருகிறார் இன்றைக்கி. அப்போ அதனால் பல மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உதாரணத்துக்கு கொசஸ் தலையாரம் 2400 கோடி ரூபாய்க்கான ஒரு டெண்டர் விடப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோடைய எஸ்டிமேட் கிட்டத்தட்ட 14-15% அதிகமாக, எஸ்டிமேட்டை விட அதிகமாக டெண்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டெண்டர்கள் கொடுக்கப்படும் பொழுது ஒரு சில நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய நெருங்கிய நிறுவனம் நம்ம கேசிபின்னு சொல்கிறோம், அவங்க அந்த அன்னை இன்ஃப்ரா ஜிஎஸ்டி ஃப்ராட்ல மாட்டின நிறுவனம், அவர்களுக்கு இந்த மாதிரி பெரிய அளவில் டெண்டர்கள் கொடுக்கப்பட்டுறது மட்டும் இல்லாமல் கோசஸ் தலையாரில் பல இடங்களில் அந்த போடக்கூடிய மழைநீர் வடிகால் தேவையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியே இருக்கிறது. இப்போ இன்றைக்கி மாதவரம்ல நான் போய் பார்த்தேன், மாதவரம் பால் பண்ணைக்குள்ள நல்ல சாண்டி சாயில் மணல் பூமி, அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே 2015 கூட வெள்ளம் வரலங்கன்றாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து பள்ளம் தோண்டி இந்த டப்பா டப்பா ஃபர்ஸ்ட் மழைநீர் வடிகால் கட்டுவதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அது ஆவின் குவார்ட்டர்ஸ், அவங்க குவார்ட்டர்ஸை இடித்து புதுசாக கட்ட போகிறாங்களாம். அந்த இடம் ரோடாக இருக்க போகுதான்னு கூட தெரியாது. ரோட்டில் இவங்க இப்போ இன்றைக்கி முந்தானத்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடியோடைய 51 ஏரிக்குள்ளே பிடபிள்யூடியோடைய இடத்துல போய் இவங்க சிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதிகாரமே கிடையாது, பிடபிள்யூடி பர்மிஷனும் வாங்கல. முதல்ல அந்த அதற்குள்ளே போய் சிமெண்ட் கான்கிரீட் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? கடந்த ஆட்சியில் தொடங்கினது எப்பயுமே அப்படி செயல்படும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் தொடருது? ஏனென்றால் இதை வடிவமைத்தவர் இந்த மாதிரி முறைகேடுகளில் தொடர்ந்து மழைநீர் வடிகால் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த சீஃப் இன்ஜினியர் நந்தகுமார் இன்று வரை அவர் தான் சீஃப் இன்ஜினியர். அப்போது அவர் வந்து இந்த மாற்றத்தை அலோவ் பண்ண வந்து மாட்டார். அங்கே இருந்தார்னா அவருக்கு அரசியல் வட்டாரத்திலும் திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்திலும் சில சப்போர்ட் இருப்பதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. அதனால் வந்து பல மாற்றங்கள் நடைபெறாமல் இருக்கிறதும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லிட்டு வந்த விஷயத்தில் குறிப்பாக அந்த ரோடு போடுற விஷயம், தார் அந்த கரெக்டான அந்த அளவு இருக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாமே உடனே அறிவிப்பாக வந்துச்சு. அது செயல்பாட்டில் இருக்கா பார்த்தீங்களா, செக் பண்ணிங்களா? சில விஷயங்கள் இப்போ உதாரணத்திற்கு ஒரு தாரில் வந்து இவர்கள் வந்து தரம் இல்லாத தார் போடப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லா ரோடு ஒர்க்கையும் நிப்பாட்டியிருப்பதாக இப்போ பேப்பரில் வந்திருக்கிறத நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சீஃப் செக்ரட்டரியோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சீஃப் செக்ரட்டரியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அவர் வந்து ஹைட் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஹைட் ஏற்றுவதற்கான இது வந்து டெண்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்னு சென்னை மாநகராட்சியும் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம வரக்கூடிய டெண்டர்களில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த போடப்படக்கூடிய டெண்டர்கள்லேயே இப்போ சாலை வேலைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சாலை வேலைகளை ஏன் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு காரணங்களுக்காக. ஒன்று வந்து பல சாலைகள் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய சாலைகளை டெண்டரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. 43 கோடி ரூபாய்க்கு 660 சாலைகளை ரத்து செஞ்சுருக்காங்க அந்த டெண்டரை. இரண்டாவதாக மீதி இருக்கக்கூடிய போடக்கூடிய சாலைகளில் கூட அந்த பிட்டுமனுடைய தரம் சரியாக இல்லை, இதுதான் நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் விங்க ரீவாம் பண்ணணும். இது வந்து விஜய் பிங்களை இருந்தபோது 2015 ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி செய்தார். அவர் அது உடனே கார்பரேஷனை விட்டு தூக்கினாங்க. அந்த மீண்டும் அது பாரு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் விங் அமைக்கப்பட்டு அது சரியாக செய்யப்பட வேண்டும்னு கேட்டிருக்கோம். ஸோ அந்த குவாலிட்டிலாம் இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாலை உயரம் ஏறாமல் இருப்பதை என்ஷோர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல இடங்கள்லேருந்து புகார்கள் வந்துட்டுருக்கு. நாமளுமே நிறையா படத்தோடு நம்ம வந்து எப்படி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா துறைகளில் அந்த ஹைட்டை ஏற்றி தான் இன்று வரை போட்டுட்ருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியோடைய அது வந்து ஒரு லெட்டராக அவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதினார். ஆனால் இன்று வந்து அதை ஒரு ஆணையாக பிறப்பித்து
ஒரு ஜிஓவாக பிறப்பித்து அனைத்து துறைகளுக்கும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இன்றைக்கி சீஃப் செக்ரட்டரிக்கு இருக்குது. அதை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கும். ஓகே, இப்போ சென்னை கார்ப்பரேஷன் பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு இடம், நீங்கள் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக அதில் பேசிட்டே வந்துட்டுருந்தீங்க. இங்கே ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயங்களை ஏதாவது பண்ண தொடங்கியிருக்காங்களா? அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா திட்டங்களில் சொல்கிறேன் செயல்பாடுகளில் சொல்கிறேன். அதான் திட்டங்களுடைய செயல்பாடுகளில் நாம் இந்த டெண்டரில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து ஒரு நல்ல மாற்றங்களாக பார்க்குறோம். இன்னும் நிறைய மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அதுலேயும் ஒரு முன்னேற்றம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கடந்த நீதிமன்றத்தில் நம்மளுடைய வழக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் இந்த அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் எப்படி வந்து டெண்டர்கள் எடுத்தார்கள் ஊழல் செய்தார்கள்ங்கிற அந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பிலிருந்து நாங்கள் மறுவிசாரணை செய்ய உள்ளோம் அப்படிங்கிறத தெரிவித்தாங்க. நம்மளுடைய வழக்கு வரும்பொழுது நீதிபதியும் இதன் ஆழம் வரை சென்று யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கூடி சீக்கிரம் வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் இவர்கள் அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து மிக முக்கியமாக நான் மீண்டும் ஒரு அழுத்தத்துடன் சொல்கிறேன், இந்த அதிகாரிகளுடைய ரோலை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அந்த அதிகாரிகள் செய்த தவறை வந்து உடனடியாக அந்த எஃப்ஐஆரில் அவர்களையும் உள்ளே கொண்டு வந்து அவர்களையும் விசாரிக்கப்பட்டு அவர்களை சஸ்பெண்ட் செய்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகளை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். உள்ள இருக்கக்கூடிய மற்ற இன்ஜினியர்கள் அதிகாரிகள் இவர்கள் எல்லாரும் மீதும் நடவடிக்கை எடுத்தால்தான் நாளைக்கு ஒரு பயம் இருக்கும். இதன் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதியப்பட்டு சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு வருட காலத்திற்குள் தண்டனை உள்ளாக்கினால்தான் நாளைக்கு வந்து மற்றவர்களுக்கு இந்த கடந்த இப்போ ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஒரு பயம் ஏற்படும், இது போன்ற ஊழல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இது வந்து மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ அதை வந்து அரசு செய்ய முன்னாள் அமைச்சர் வேலுமணி தொடர்பாக சொன்னது பழைய வழக்கு. இப்போ அதை தவிர்த்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்க வழக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா எவ்வளோ இருக்குங்கிற நம்பர் சொல்ல முடியுமா? நம்மளுடைய புகார்கள் மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறையிலே 13 உள்ளது. குறிப்பிட்ட வேலுமணி அமைச்சர் வேலுமணி மீது 3 புகார்கள். அது ஏனென்று நாம் வந்து ஒன்று அவருடைய பினாமிக்கள் அவருடைய சகோதரர்களுக்கே டெண்டர் கொடுத்த வழக்கு, இரண்டாவது 740 கோடி ரூபாய்க்கு சாலை மழைநீர் வடிகால் போட்டதில் இருக்கக்கூடியது, மூன்றாவது எப்படி கோயம்புத்தூரில் அவர் அரசு நிலத்தை அம்மா ஐஏஎஸ் அகாடமி என்று அவருடைய ட்ரஸ்ட்டுக்கே அவர் வந்து எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதே தவிர ஒவ்வொரு துறை ரீதியாக பார்த்திங்கன்னா ரேஷன் துறையில் எப்படி வந்து கிறிஸ்டி நிறுவனம் முன்னாள் அமைச்சர் காமராஜ் இவங்கெல்லாம் கொல்யூட் பண்ணி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள் அப்படிங்கிற வழக்கு இருக்குது. மின்சாரத்துறையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் இவர்கள் வந்து எப்படி 2000 ரூபாய் யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை 5 ரூபாய்க்கு வாங்கினார்கள். முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வந்து நிலக்கரி இறக்குமதியில் எப்படி 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரியரை 12000 கோடிக்கு வாங்கினாங்க. இது எல்லாத்துலேயுமே சிஏஜி ரிப்போர்ட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போது ரீசண்டாக சென்னை மாநகராட்சிக்கும் சரி, மாநகராட்சியில் சிஏஜியே ஒரு அறிக்கை கொடுத்து இந்த அசம்பிளியில் பிளேஸ் பண்ணாலும் அதில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. எப்படி வந்து சில ஐட்டமும் அண்டர்கோட் பண்ணி அது வேண்டுமென்றே அது செய்யாமல் இருக்க போகிறோன்னு இவங்களுக்கு தெரிஞ்சும் கூட அது அண்டர்கோட் பண்ணி அது செய்யவே இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க இந்த டெண்டருடைய விலை மதிப்பை வந்து சந்தை மதிப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு இருப்பதற்காக செய்யப்பட்டுள்ள ஒரு ஊழல் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இப்போ வந்திருக்கு சிஏஜி அறிக்கைக்கு பிறகு. நாம் 2018 சொல்லி வந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நிலக்கரியையும் அந்த கன்சைன்மெண்ட் கஸ்டம்ஸில் வந்து பிடிக்கிறாங்க நிலக்கரியை உள்ளே வரும்பொழுது அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க 4500 கிலோ கேலரி தான் இருக்குது. டான்ஜெட்கோ அதே கன்சைன்மெண்ட் 6000 கிலோ கேலரின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல், அதில் அதானிக்கு 50% கொடுக்கப்பட்டது. இது இந்த ஊழலில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய 13 சொல்கிறீங்க, 13 இதில் இது எல்லாமே உள்ளவர்கள் எல்லாமே இருக்குது. இது தவிர்த்தும் பல விஷயங்கள் மேபி விசாரித்தா வரும் அப்படிங்க. ஆமாம், கண்டிப்பாக. இதை தவிர நாமே இன்னும் ஒரு 2-3 புகார்கள் கொடுக்க உள்ளோம். நமக்கு ஆதாரங்களோடு கிடைத்த விஷயங்கள் இருக்கிறது. அதை தவிர அவர்கள் வந்து அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் எழும்பியது. அப்போ அந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றாக அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இந்த மாதிரி ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர் மீதும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த புகார்கள் இருக்கும் பொழுது புகார்கள் மீது முதல்ல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியும். ஸோ அதை வந்து உடனடியாக இவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்படி இருந்தாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த புகார்கள் நம்ம கொடுத்துருக்கோன்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ புது அமைச்சர்கள் அவங்கள்ட்ருந்து கொஞ்சமாச்சும் வேறுபட்டு செயல்படுறாங்களா, இல்லை அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அதே மாதிரியான வேலை தான் இருக்குது? அதான் இப்போ வந்து சென்னை மாநகராட்சியில் மாற்றம் வந்திருக்கே தவிர ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்னும் வந்து மாற்றங்கள் வரவில்லை. ஈவன் நம்ம ரேஷன் துறையிலையும் கூட மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், என்னென்றால் மாற்றம் வந்து விட்டது, டெண்டர்கள் முறையில் மாற்றம் வந்தாச்சு, ஆனால் இன்று வரை அந்த கிறிஸ்டிங்கிற நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் கூட வைப்பதற்கு ஏன் தயாராக இல்லை இந்த அரசு? இப்போ கூட ஏதாவது ஒரு டெண்டர் வந்து அவங்களும் உள்ள வராங்க, அவங்க வராங்க, போட்டி போடுறாங்க, நிறைய டெண்டர்கள் அவங்க எடுக்கிறாங்க கிறிஸ்டி நிறுவனம் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் கிறிஸ்டி நிறுவனம் பல டெண்டர்களை எடுத்துட்டு இருக்காங்க ரேஷன் துறையில், சந்தை மதிப்புக்கு எடுக்கிறாங்க. முன்னாடி சந்தை மதிப்பை விட 20 ரூபாய் 30 ரூபாய் கூட எடுத்துட்டு இருந்தது, இன்னைக்கு வந்து பல பேர் போட்டி போடுவதை உருவாக்கின பிறகு வேறு வழி இல்லாமல் சந்தை விலைக்கு சந்தை விலையை விட குறைச்ச போட்டெல்லாம் இன்னைக்கு டெண்டர் எடுத்திருக்காங்க, நாங்கள் எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2000 கோடி ரூபாய் ஊழல் பண்ண இவங்களுக்கு இவங்க மேலே நீங்கள் கருப்பு பட்டியலில் வைப்பதற்கு கூட தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாளைக்கு இதே ஊழலை அவங்க மீண்டும் இங்கே செய்வதற்கான தயாரிப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா தான் இதை வந்து பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துட்டு மீண்டும் இவங்க வந்து இதை இந்த வேலையை செய்வாங்க. இன்றைக்கே பல மற்ற பல ஒப்பந்ததாரர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது, எங்கள் மேலேயே நேரடியாக கிறிஸ்தி மீது கொடுத்த அதை லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுத்த புகாரை விட்ரா பண்ணணும்னு பல வழிகள் மூலமாக கேட்டு மீட் பண்ணணும் வராங்க. நம்ம முடியாது, அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அவர்களுடைய மணிப்பவரை வச்சு எப்படியாவது எதையும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களை முதல் கருப்பு பட்டியலில் வைக்கணும், அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும். கிறிஸ்தி குமாரசாமி அவர்களை, சுதாதேவி ஐஏஎஸ் அவர்களை, இந்த அதிகாரிகள் யாரெல்லாம் வந்து இதில் ஈடுபட்ட அதிகாரிகள் இருக்காங்களோ அவர்களும், முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களை. ஸோ இவங்களாம் இதெல்லாம் நடந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு நம்ம நகரவே முடியும். இப்போ பல அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக உள்ளக்குற்றச்சாட்டு, சரியாக வந்து கையாளாமல் தவறாக அரசு துறைகளை பயன்படுத்தினா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது அந்த ஒரு ரியவிசி ரைடு முடிஞ்சிருக்கு, இந்த தொடக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? லைக் இப்போ எத்தனையோ, இப்போ வேலுமணி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க, திமுகவும் வச்சுச்சு, திமுக வந்து ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த அந்த பட்டியல்லையும் இவங்க பேர்லாம் இருக்குது, இந்த தொடக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டுள்ளது, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு எஃப்ஐஆர் போட்ட உடனே அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது, போய் சர்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து எஃப்ஐஆர் போட்ட உடனே தான் கிடைக்கும். அவங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்க போய் 21 இடங்களில் சர்ச் பண்ணுறாங்க. எஃப்ஐஆரையும் பார்த்தும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, 3.5 கோடி ரூபாய்க்கான வருமானம் தான் இருக்குது, மீதி 2.5 கோடி ரூபாய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் மிக முக்கியமாக இன்னொரு 8 கோடி ரூபாய்க்கான சொத்தை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2019-2020 அவருடைய சகோதரர் அந்த நிறுவனங்கள் பேரில் இந்த மாதிரிலாம் வாங்கின சொத்துக்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில். அப்போ இதெல்லாம் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று, எப்படி இதற்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த வருமானமே எப்படி வந்தது அப்படிங்கிறது. ஏனென்றால் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாரு, நான் 30 வருஷமாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. 30 வருஷமாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 2016 அவருக்கும் அவர் மனைவிக்கும் சேர்த்தே ஆண்டுக்கான வருமானம் வெறும் 16 லட்சம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், 35 வருடமாக நான் பிஸ்னஸ் பண்ணேன் எல்லாம் ஓகே, 2016 உங்கள் ஆண்டு வருமானம் என்ன, நீங்கள் டிக்ளேர் பண்ணது என்ன, 16 லட்சம். 3 ஆண்டுகளில் இந்த 16 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் 95 லட்சமாக எப்படி மாறுகிறது? ஒரு ஆண்டுக்கான வருமானம் 6 மடங்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அப்போது இந்த வருமானமே, இப்போ இந்த வருமானம் 95 லட்சத்தையும் கணக்கில் எடுத்து அதை வாங்கின சொத்துலேருந்து கழித்து தான் மீதி இருக்கிறத தான் டிஸ்ப்ரோபோர்ஷனட் அசஸ்ட் கொண்டு வராங்க. ஆனால் இந்த வருமானமே எப்படி வந்தது அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடாது, இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாமும் விசாரணையில் அவங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேலுமணி மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இவங்க மீது எல்லாமே வந்து நடவடிக்கை தேவைன்ட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழல் தெரியுது, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக வந்து மறுபடியும் இவங்க மீதான விசாரணையெல்லாம் துரிதப்படுத்துவாங்களா? இல்லை, கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து
அவர்களுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. போதுமான அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரிகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்களுக்கான ரிசோர்ஸஸ் தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அரசுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தன்னிச்சை தன்மையை, அவங்களுக்கு வேறு எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் கடந்தாச்சல பார்த்தோம் எந்த அளவுக்கு உள்ள ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு. அப்போ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டீர்களேனால் கண்டிப்பாக இந்த பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுவும் மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் வேலுமணியோ நீங்கள் விஜயபாஸ்கரோ எடுத்தீங்கன்னா அவங்க மேலாம் தெளிவாக இருக்குது. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே ஐடி வருமான வரித்துறை அந்த ஆர்கே நகர் போது ரெய்டு செய்த போது 5 கோடி ரூபாய் அவருடைய நண்பர்கள் வீட்டில் மற்றவர்களிடத்தெல்லாம் வந்து கேஷாக எடுத்ததாகவே ஐடி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக அமைச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கணும். அப்போ அதெல்லாம் இருந்ததுன்னா அதன் மூலமாக மிக தெளிவாக எம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போட முடியும். அமைச்சர் வேலுமணி மீது டெண்டர்கள் ஊழல் அப்பட்டமாக உள்ளது. அவர் சகோதரருக்கே டெண்டர் கொடுத்திருக்கிறார் இந்த சட்டங்களை மீறி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் வந்து மிக தெளிவாக உள்ளது. கூடிய சீக்கிரம் எஃப்ஐஆர் போடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அதிமுக மாதிரி இப்போ திமுக மீதும் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிருக்கீங்க. லைக் இப்போ அதிமுக அமைச்சர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகள் எப்படி செயல்பட்டாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு நீங்கள் தொடர்ச்சியாக கடந்த கால ஆட்சியில் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அது மாதிரி திமுக ரொம்ப க்ளோஸாக செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து அதனால வந்து ஒவ்வொரு துறையாக நாம் வந்து தொடர்ந்து பார்த்து கண்காணிப்பதற்கான வேலைகளில் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். மாநகராட்சியில் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால் அதனால்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சில கேள்விகளை எழுப்புகிறோம். இப்பொழுது கூட திமுக அமைச்சருக்கு நேரு வந்து இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதே பட்சத்தில் தான் நாங்கள் வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து ஏன் மாநகராட்சியில் இவ்வளவு தலையிடுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க வரும். அப்போது சேகர் பாபு வந்து இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்கள் சில பேர் யார் மீதெல்லாம் நம்ம வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், ஊழல் செய்துள்ளார்கள் சொல்கிறோமோ அவருடைய சேர்ந்து சேகர் பாபு வந்து சில இடங்களுக்கு போவது இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேள்விக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் வந்து அவருடைய துறையுடைய வேலையை பார்க்கட்டும். அவர் சென்னை மாநகராட்சியில் தலையிடுவதை முதலில் நிறுத்த வேண்டும் சேகர் பாபு. ஓகே, இன்று நந்தகுமார் போன்ற அதிகாரிகள் வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு யாரும் தடையாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறோம். இந்த மாதிரி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முதல்ல. அப்போது அதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அந்த அமைச்சர்களும் நம்ம வந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. யார் வந்து ஊழல் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அது இன்னொரு 6 மாத காலம் ஆகும். நம்ம வந்து தொடர்ந்து கண்காணித்து எந்தெந்த துறைகளில் ஊழல் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சிஸ்டத்தை நான் மீண்டும் சொன்ன மாதிரி வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடைமையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம். இப்போ அமைச்சர்கள் மாறினாலும் அந்த டெண்டர் எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எதிர்கட்சிக்கும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க, ஆளும் கட்சிக்கும் நல்ல நண்பர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், சில பேருக்கு ஆளுங்கட்சியிலும் சில பேருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், எதிர்கட்சியிலும் சில பேருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த தரப்புகளிலிருந்து அழுத்தங்கள் வந்து வருகிறது. நேர்மையான அதிகாரிகளுக்கே அந்த அது போன்ற அழுத்தங்கள் வர ஆரம்பிக்கிறது. அப்போ அப்படி வருவது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. எவ்வளவு வந்து தன்னிச்சையாக அதிகாரிகளை இவர்கள் வேலை செய்ய விடுகிறார்களோ அந்த அளவிற்கு இந்த மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே சார், வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க திமுக அப்படின்னு பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு போச்சு. நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. இப்போது பிடெக் அட்மிஷன் ஆரம்பம். சிமாகோ தரவரிசையில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் உயர்கல்விக்கு உத்தரவாதம்.